ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பாஸ்தா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாஸ்தா முழுக்க முழுக்க வந்து நேச்சுரலாக மில்லத்தில் பண்ணது முக்கியமாக வந்து நோ ஆடட் ஃபார் எனி ஃப்ளேவர் எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணல நோ மைதா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இது நேச்சுரல் அதனால் மந்த்லி ஒன் டைம் கூட குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு தரலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்தாவை வேக வச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் போல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா பாஸ்தா ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பாஸ்தா நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க லைட்டை அப்படி எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா உடையிற அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம தனியாக வந்து எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தனியாக எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து கூலிங்கான வாட்டர் கொஞ்சம் அது மேலே சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்துட்டோம்னா பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது அதுக்காக தான் மறுபடியும் கூலிங் வாட்டர் மேலே சேர்க்கறது இப்போ இதை வந்து தனியாக ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் தனியாக மாற்றிட்டு அதுக்கப்புறமும் லைட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் மேலே சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி குளுக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம கல்யெணம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு கேரட்டை எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம் நல்லா வணக்கிட்டு கேப்சியமில் கொஞ்சமாக தண்ணி வரமா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு அரைவாசி தக்காளி மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசி தேவையில் ஓரளவுக்கு நல்லா வெந்தால் போதும் இப்போ இந்த காய்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாங்க இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவும் இது கூட சேர்த்துடலாம் பாஸ்தாவையுமே இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பாஸ்தா பொறுத்தளவுக்கு மில்லட்டில் செஞ்சனால டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பெப்பர் வேணுன்னா பெப்பர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட வந்து நம்ம பாஸ்தாவிலே ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க அந்த மசாலாவும் நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ குழந்தைக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கலந்தீங்கன்னா பாஸ்தா வந்து உடஞ்சிரும் அதனால் அப்படியே கொஞ்சமாக ஷேக் பண்ணி நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம் கடைசி நம்மளுக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னால் சில்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கூட நல்லா கலந்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை சேர்த்தோம்னா டேஸ்ட்டான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இந்த பாஸ்தா பொறுத்தளவுக்கு நம்ம மைதா ஆட் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ மைதாவில் செஞ்ச பாஸ்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் திணையில் கொலக்கட்டை செஞ்சு பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அப்படியே சுங்கிய மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மில்லட்டில் செஞ்ச பாஸ்தா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே ரேஷியோவில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ